தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியிலிருந்து எனக்கு மாநாட்டுக்கு அழைப்பு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி உதயநி ஸ்டாலின் வந்து பிரஸ் மீடியா கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா திமுக பெரும்புள்ளி வந்து சொல்லியிருக்காரு, இல்ல இல்ல அவரோட மாநாட்டுக்கு உதயநிதி வரமாட்டாரு அடிச்சு சொல்ற அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு சைடு இவர் வந்து சொல்லியிருக்காரு. சோ உதயநிதி வருவாரா வரமாட்டாரா, சோ என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு டீடைலா பாக்குறதுக்கு முன்னாடி உங்க யூடியூப் சேனலா இருக்கட்டும் இல்ல உங்க ஜாப் ரிலேட்டடா இருக்கட்டும் இல்ல உங்க ப்ராடக்ட்ஸ் எதுவா இருந்தாலும் நம்ம யூடியூப் சேனல ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, டீடைல்ஸ் அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. டிஎம்கே விசஸ் டிவிகே இதோட போட்டி பாத்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ஒரு சூடா வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியில இருந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து அழைப்பு போயிருக்கதா ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. ஆனா திமுக இருக்கிற பெரும்புலி அதாவது நேரு பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து தமிழக வெற்றி கழகம் அந்த மாநாட்டுக்கு வந்து வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா காலையில பரபரப்பா பிரஸ் மீடியா கூட்டி பாத்தீங்கன்னா ஓபன் டாக்கா வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா காலையில இருந்து சம்மோர் சர்ச்சைக்குண்டாயிருக்குன்னு தான் வந்து சொல்லணும். நீங்க சொல்லுங்க ஒருவேளை உதயநிதி வருவாரா இல்ல வரமாட்டாரா அப்படின்றத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க.